ஒரு யோக மரபுப்படி கெட்டிப்படுத்தக்கூடிய வல்லாண்மையும் யோக நுட்பமும் வாய்ந்தவர் சத்குரு. இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் சூரியகுண்டத்தில் இதுவரைக்கும் தீர்த்தமாடியிருக்காங்க. பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற சந்திரகுண்டத்தில் லட்சக்கணக்கான பேர் தீர்த்தமாடியிருக்கிறாங்க. எல்லாரும் நிலைமையும் மேம்பட்டு இருக்கிறதே தவிர யாருக்கும் அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. இது சம்பந்தமா வந்து பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த வாட்டரை வந்து டிஸ்ட்ரிக்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இன்ஜினியர் வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணி அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே மாவட்ட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல கிளியரா இருக்குது. இதுல எந்த ஒரு மெர்குரி ட்ரேசஸும் அந்த வாட்டர்ல கிடையாது. மெர்குரி பயன்படுத்தலாம்ங்கறீங்க? இல்ல பயன்படுத்தி இருக்கு சார். அது ட்ரேசஸ் வாட்டர்ல இல்ல. பாதிப்பாது. பாதிப்படையாது. லிங்கத்துக்குள்ள இருக்குது. கெட்டிப்பட்ட பாதரசம் லிங்கத்துக்குள்ள இருக்குது. அது லிங்கத்தினுடைய ஒரு அதிர்வு தன்மைக்காகவே தவிர எக்காரணம் கொண்டும் அது லிங்கத்திலிருந்து வெளியே வருவதோ மெர்குரி பயன்படுத்துறோம். மெர்குரி சந்திரகுண்டத்திலும் இருக்கு, சூரிய குண்டத்திலும் இருக்கு, தியானலிங்கத்திலயும் வந்து மெர்குரி அடிப்படையா கொண்டுதான் தியானலிங்கமும் இருக்கு. யந்திரால கேக்குறாங்க. யந்திராலும் இருக்கு. மெர்குரி யந்திர அந்த மெர்குரி அது குணப்படுத்த விட விதத்தின்னால அது எந்த பாதிப்பையும் யாருக்கும் ஏற்படுத்தாது. அது மெர்குரியில ஏர்ல கலக்கிறதோ பாடியில கலக்கிறதோ பொதுவாக இருக்கும். பொதுவாக இருக்கும். அதுதான் ஒரு யோக யோக வல்லாண்மை மிக்க ஒரு சத்குரு அவர்களால் இது கெட்டிப்படுத்தப்பட்டு யோக அறிவியலின் படி அது லிங்கத்துக்குள் பயிற்சி செய்யப்பட்டிருக்கிறது. ரசாஸ்திரம் ரச வைத்தியான் சொல்லி தொன்று தொட்டு காலத்திலிருந்து சத்குரு உருவாக்குனதல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்ம மரபுல இருக்கிறத அவங்க மீட்டு உருவாக்கம் பண்ணிருக்கிறாங்க. இது நம்ம சித்த மருத்துவங்களையும் இந்த மெர்குரியை வந்து ஹெவி மெட்டல்ஸ் வந்து பல நிலைகள்ல பலவித நோய்களுக்கு பயன்படுத்துறாங்க. அலோபதியில வந்து அந்த பாய்சன் சொல்றதுனால மட்டும் அப்படி ஆயிடாது. சித்த மருத்துவர்கள் ஆண்டாண்டு காலமா பல தொன்று தொட்டு பல்லாயிரக்கணக்கான வருடங்களா இந்த ரசவாதத்தை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க தேவையான அளவுக்கு. அதனால உடம்புக்கு கெடுதல் சொல்ல முடியாது. பாய்சனை கூட பயன்படுத்துறாங்க மருந்தா அப்படின்னு சொல்லும் போது எப்படி நம்ம வந்து சொல்ல முடியும்? ரெண்டாவது இந்த இடத்துல இருக்கிறதுல எந்த இடத்துலயும் வந்து மெர்குரி வந்து வாட்டர்ல கலக்கல. எல்லா பிரச்சாரங்களும் சொன்னீங்க, இந்த இடங்களுக்கு வந்து உரிய அனுமதி வராம பெறாம கட்டடங்கள் கட்டப்பட்ட பிரச்சனையை பத்தி மட்டும் பேசாம இருக்கு. கட்டடங்களுக்கான அனுமதி வந்து எல்லா துறையிலிருந்து வனத்துறை தவிர மற்ற எல்லா துறைகளிலிருந்து தடைமை சான்று வாங்கிட்டோம். அதற்கான மேல்முறையீட்டு மனு வந்து டைரக்டர் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் கிட்டயும் அதற்கான வழக்கு வந்து பொதுநல வழக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் இருக்குது. இது பெண்டிங்ல இருக்கு. அவ்வளவுதான். பிற்காலத்தில் ஒரு பெரிய கட்டணம் கட்டும் போதுதான் நம்ம வந்து வனத்துறை சான்றுக்கு எல்லாத்துக்குமே போனோம். அதுல வந்து ஒரு சில காரணங்களால வனத்துறை சான்று நிக்கிது தவிர இதுக்கு அனுமதி வாங்க கூடாதுங்கிற எண்ணமோ அது விண்ணப்பிக்காமலே இல்ல. விண்ணப்பிக்காமலே இல்ல. சட்ட ரீதியா பஞ்சாயத்து அப்ரூவல் ஒண்ணு இருக்கா? இருக்கு. மேல்முறையீட்டு அனுமதி இல்லாம கட்டணம் கட்டிட்டு இருக்காங்க. இந்த சட்டங்கள்ல இடையில மறுபடியும் வருது. இது வந்து உங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா, ஹில் ஏரியா, ஹில் பிரிசர்வேஷன், இதெல்லாம் பின்னால வருது. அதனாலதான் மாற்றம் வருது. 2006 அது வந்து அது க்ளோஸ்ட் ரூம்ல கோர்ட்டா அவங்க வந்து எல்லா விஷயமும் கேட்டாங்க. ஒரு லீகல் பாடியா அவங்க கேட்டாங்க. ஸோ அது எல்லாமே இங்கே விளக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எங்கள் விருப்பத்தோடு தான், முழு விருப்பத்தோடு தான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக தான் பேசணும். என் விருப்பத்தில் நான் இருக்கிறேன், அவங்க விருப்பத்தில் அவங்க இருக்கிறத சொன்னாங்க. ஸோ வந்து அவங்க நாங்கள் பேசினதை வச்சு அடுத்த ஸ்டெப் என்னவோ அது அவங்க அஃபீஷியலாக எடுப்பாங்க. கட்டாயம் என் விருப்பம் என்னவோ அதை நான் தெரிவிச்சிருக்கேன். அவங்க இதை தவிர பல கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுமோ அது கட்டாயம் எல்லாத்துக்கும் தெரிய வரும். அது உள்ளுக்குள்ள ஒரு சூழ்நிலையில் அமைஞ்சது. எதுக்காக இங்க விருப்பப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி கேள்விதான்.
அது லீகல் சம்பந்தப்பட்டதனால அத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அவசியம். இப்போ உங்களுடைய சொத்துக்கள் இதெல்லாம் ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டு தான் இங்க வந்திருக்கறதா அம்மா அப்பா தரப்புல புகார் சொல்லப்படுது. அது முற்றிலும் போய் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உண்மையா சொல்ல போனோம்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அம்மா என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி விருப்பம் இருக்கான்னு சொல்லிட்டு நான் கட்டாயம் அதுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிவிச்சிட்டேன். இப்போ இவங்க அப்பா அம்மாவை வந்து பின்னாடி இருந்து வெவ்வேறு கட்சிகள் வந்து தீர்த்துட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. ஆமா அப்படிதான். ஏன்னா இந்த 7 வருஷத்துல அவங்க வந்து வேற யாரோ தூண்டுதல்னால எங்க கிட்ட வந்து வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட வந்தா கூட நாங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அந்த மாதிரி கூப்பிட கூட அவங்களுக்கு மனசு வந்ததே கிடையாது. பட் இப்ப வந்து நாங்க பேசினா கூட கேட்க தயாரா இல்லாம அவங்க பாட்டுக்கு இப்படி செஞ்சுட்டு இருக்கிறது வேற தூண்டுதலாலதான் நிச்சயம் செய்யறாங்க. எங்க அம்மா அப்பா இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க கிடையாது. எனக்கு அது பத்தி எந்த ஐடியாவும் கிடையாது. நான் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற சமயத்துல கூட இடையில அப்பா கிட்ட இப்படி துளி கூட உண்மை இல்லாத எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, என்னோட சந்தோஷம் தான் உங்களோட சந்தோஷம்னு சொன்னீங்களே, இப்ப ஏன் இப்படி பண்றீங்க, உங்க பொண்ணுன்னு கூட பாக்காம இப்படி அவமானப்படுத்துறீங்களே மீடியால எல்லாத்துலயும்னு கேட்டேன். நீ வந்து வர்ற வரைக்கும் அப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவரு ஒரு பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசின மாதிரி அவர் பேசல, சம்மந்தம் இல்லாம வேற ஏதோ மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட மாதிரி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அதனால என்னால அவர்கிட்ட பேச முடியல. அப்பா வந்து என்கிட்ட பிரம்மச்சரி ஆகுறதுக்கு முன்னாடி யூட்ரஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க, பீரியட்ஸ் டைம்ல 3 நாள் வந்து அப்படியே ஓட ஓடுறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணை பத்தி ஒருத்தர் பேசுற விஷயமா இது? ஒரு பொண்ணு அந்த சமயத்துல என்ன பண்ணும் பண்ணக்கூடாதுன்றது அவங்க தேர்ந்தெடுக்க கூடியது. இங்க எங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. டாக்டரா இருக்கட்டும் இன்ஜினியர் இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி, அவங்க என்ன நேரத்துல என்ன பண்ணுன்றது அவங்க விருப்பப்பட்டு அவங்க சுயநினைவுல அவங்களுக்கு என்ன ஆர்வமோ அது செஞ்சுக்கிறாங்க. இது போய் பர்சனல் கெயினுக்காக திருச்சி இந்த மாதிரி அசிங்கமா பேசுறது எனக்கு ரொம்ப தாங்கவே முடியல. அதுதான் எனக்கு புரியல. அவங்க கிட்ட நான் பேசினப்ப அவங்க சொன்ன ஒரே விஷயம், நீ வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வரணும், இது மட்டும் தான் சொல்றாங்க. என்ன நினைப்புல இப்படி பண்றாங்கன்னு சுத்தமா புரியல. பாசம் சுத்தமா அந்த மாதிரி இல்லையே. பாசமா நான் பேசினேன், அந்த ரெக்கார்டிங் கூட என் கையில இருக்குது. அவரான துளி கூட பாசம் எல்லாம் பேசுறாரு. எங்க அப்பா அந்த மாதிரி பேசினது கிடையாது. சோ எங்க அப்பாவும் அவர் இப்ப நடந்துக்கல. அது துளி கூட உண்மையே கிடையாது. அவங்க 14 ஜூன் இங்க வந்தது, எங்க கூட உட்காந்து சாப்பிட்டது, படம் பாக்குறது கூட இங்க வந்தது எல்லாமே நம்ம சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் வந்தப்ப கூட மா பாத்துருக்காங்க அவங்கள. 19ஆம் தேதி ஜூலை நான் அவங்க கிட்ட பாத்து பேசிட்டு எல்லாம் கொஞ்ச நேரம் இருந்து அதுக்கப்புறம் தான் போனாங்க. சோ 1 வருஷம் அதுக்கப்புறம் 3 வருஷம் மாத்தி மாத்தி இந்த பேசுறது கட்டாயம் பார்க்க விடல அப்படின்னு சொல்றது துளி கூட உண்மையே கிடையாது. இந்த மாதிரி சொன்னா அட்டென்ஷன் கிடைக்கும்ன்ற ஐடியால பண்றாங்களா, ஏன் இந்த மாதிரி பொய் பொய்யா சொல்றாங்கன்னு எனக்கும் சுத்தமா புரியல. அதனால நான் வேலையா இருக்கேன்னு போன்ல பேசிதான் நான் வந்து வேலை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஈவெண்ட் செலிப்ரேஷன்ல நான் வந்து கலந்துட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து எல்லாமே தன்னார்வத்தினால நடக்கிறது. அவங்கவுங்க விருப்பப்படுறது, எவ்வளவு நேரம் அவங்க செலவிட விரும்புறாங்க, எவ்வளவு நேரம் ஓய்வு எடுக்க விரும்புறாங்க, எல்லாம் அவங்கவுங்க தேர்ந்தெடுத்துக்கிறது. வேலை பழுவோ அப்படின்றது நீங்க வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தா, குற்றம் சொல்றது அப்படின்னு பார்த்தா எப்படி வேணா சொல்லலாம். விருப்பத்தோட ஒருத்தவங்க 4 மணி நேரம் பாக்குறதுனாலும் பாக்கலாம், நாள் முழுவதும் ஓய்வு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம், வேலை செய்யறதுனாலும் வேலை செய்யலாம். நம்மளோட ஆரோக்கியத்தையும் அவங்க பாக்குறாங்க. நம்மளே விருப்பத்தோட ஸ்ட்ரெச் பண்ணாலும் இல்ல நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும்தான் இங்க இருக்கிறாங்க. நான் எப்பவுமே தயாராதான் இருக்கேன். புரியாம நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், பாத்துட்டு இருந்தேன், பார்க்கவும் தயாரா இருக்கிறேன். அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல. கட்டாயம் எங்களுக்கும் அம்மா அப்பாக்கும் எந்த இதுவும் கிடையாது. ஆனா சமீபத்துல அவங்க நடந்துக்க கூடிய விதம் ரொம்ப ஆச்சரியத்தை தருது. ஏன்னா அவங்க பேசுறதே ரொம்ப ஒரு பயப்படுத்துற விதமா, ஒரு கொடுமைப்படுத்துற விதமா இருக்கே ஒழிய எங்களுக்கு ஆதரவா பேசணும் இல்ல உண்மையிலே எங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற விதமா எனக்கு தெரியல.
இப்ப ஏதோ ஒண்ணு பேசுறேன்னா உங்ககிட்ட என்னால ரீசன் பண்ண முடியுது. இந்த மாதிரி கூட அப்பா பேசல அன்னைக்கு, நான் போன்ல பேசினப்ப நான் ஒண்ணு பேசினா வேற ஏதோ பேசுறாரு. அவர்கிட்ட என்னென்ன பேசி புரிய வைக்கிறது? கடைசியா உங்களுடைய முடிவு. நான் இங்க எப்பவுமே விருப்பத்தோட தான் இருந்திருக்கிறேன், இப்பவும் விருப்பத்தோட தான் இருக்கிறேன். இப்ப விருப்பம் இல்ல அப்படின்னா இந்த சரத்துல நான் வெளியே நடந்து போக முடியும். நான் விருப்பத்தோட தான் இங்க இருக்கிறேன். தயவு செஞ்சு நிம்மதியா இங்கேயே வாழ விடுங்க. இதுதான் நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிரமாதமான இடம் எல்லாரும் வந்து பாக்கணும், இதை உணரணும் அப்படின்னு சொல்லிதான் இங்க என்ன போல பல பேர் இங்க இருக்காங்க. அது கட்டாயம் போக போக உங்களுக்கும் தெரிஞ்சுக்கும். அதுக்கு எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்து நீங்கெல்லாம் ஒன்னா இருந்தாலே அதுவே பெரிய விஷயம். மீடியா கிட்ட நான் சொல்ல விரும்புற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். 30 வருஷமா மக்கள் நலனுக்காக ஒரு சின்ன குழந்தைய கூட அதட்டி பேசினது கிடையாது. கை நீட்டி அடிக்கிறாங்கன்னு சொல்லி, போதை பொருள் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க ஏதோ உள்நோக்கத்துல செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன உண்மை அப்படின்னு பார்க்க கூட தயாரா இல்லாம மீடியால ஒரு செக்ஷன் பொறுப்பு இல்லாம நடந்திருக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையா தருது. தயவு செஞ்சு இந்த மாதிரி துளி கூட ஆதாரம் இல்லாத உண்மை இல்லாத விஷயங்களை யாரோ ஒருத்தங்க பேசினா பொறுப்பெடுத்து இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்து ரெண்டு பக்கத்தும் போட சொல்லி நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா அப்பா வந்து உங்க மேல வேணும்னே இது போய் இதுதான் சொல்றாங்கன்னு சொல்றீங்க. அம்மா அப்பா வந்து வேணும்னே சொல்றாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா, கட்டாயம். ஏன்னா அவங்க 19 ஜூலை வந்துட்டு போனதுக்கும் அதுக்கு அடுத்த நாள் இருந்த நடவடிக்கைக்கும் ஒரு ஒரு நாள் நான் பாத்துட்டே இருக்கேன். அவங்க இப்ப இருந்த மாதிரி இல்ல, சின்ன வயசுல இருந்து அவங்க இங்க கூட தான் இருந்திருக்காங்க. அவங்க நடந்துக்கிற விதம் மாதிரியே எனக்கு தெரியல. வேற ஒரு தூண்டுதல் இருந்தா இல்லாம இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. இங்க ஒரு அற்புதமான கோயில் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்றது பிரதிஷ்டை நடக்கிற தியானலிங்க பிரதிஷ்டை நடக்கிற சமயத்துல இருந்தே அம்மாக்கு தெரியும். அப்ப எங்க கிட்ட அம்மா அதை பத்தி கதை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அது பாக்குற விருப்பமோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வமோ வந்ததில்லை. ஸ்கூல் படிக்கிற சமயத்துல அப்பா அம்மா எங்களை கூட்டிட்டு தியானலிங்கத்துக்கு வந்து அறிமுகப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. இதை பத்தியும் பல விஷயங்கள் எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அந்த விதத்துல அறிமுகப்படுத்தினாங்க. யோகா அப்படின்றது நான் காலேஜ் படிக்கும்போது 3rd இயர்ல கேம்பஸ்குள்ள அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ்குள்ள நடந்த வகுப்பு மூலமா எனக்கு அறிமுகமாச்சு. அப்புறம் அம்மா அப்பா எல்லாருமே வகுப்பு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க விருப்பத்தோட ஓ சந்தோஷம் தாமா என் சந்தோஷம் அப்படின்னு தான் எங்களை அனுப்பி வச்சாங்க. 1 வருஷம் நான் வீட்டுல இருந்து இது சாதாரணமா சமூகத்துல புரிஞ்சுக்க கூடிய விஷயம் இல்லைன்னு வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க கூட இருந்து அடிக்கடி நான் வந்து போய் இத பத்தி சொல்லி அவங்களும் வந்து போய் அப்புறமா தான் இந்த படி எடுத்திருக்கேன். திரும்ப திரும்பி இப்ப திடீர்னு சொல்றது, 7 வருஷமா எங்க கூட இருந்திருக்காங்க. கட்டாயம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து கிறிஸ்தவ மதத்துல கன்னியாஸ்திரிகள் இருக்கிறாங்க, புத்த மதத்துல துறவிகள் இருக்கிறாங்க. இது யோகா முறைப்படி, இது ஆல்மோஸ்ட் ஒரு சயின்டிபிக் ப்ராசஸ், சயின்டிஸ்ட் மாதிரின்னு சொல்லிக்கலாம். எனக்கு ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்குது. வெளியில இருக்கிற விஷயம் எவ்வளவு நுணுக்கமா என்னால பார்க்க முடியுதோ அதே நுணுக்கத்தோட எனக்குள்ள நடக்கிற விஷயம் என்னால இங்க பார்க்க முடியுது. ஏதோ ஒண்ணுன்னா அதுக்கு என்ன செய்யணும், என்ன எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது ஆழமா இங்க பார்க்க முடியுது. அதுக்கு எனக்கு தேவையான வழிகாட்டுதல், அதுக்கு தேவையான தியானம், இந்த தன்மை வழங்குற வேற எந்த இடமும் நான் பார்த்தது கிடையாது. இங்கே என் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது இருக்குது. அதனால இந்த துறவரத்தை தேர்ந்தெடுத்து நான் இங்க வந்திருக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே துறவரம் மேல எனக்கு ஆர்வம் இருந்திருக்குது. அது அம்மா அப்பாவுக்கும் தெரியும். என் வாழ்க்கைய பத்தி மட்டும்தான் நான் பேசுறதுக்கு வந்திருக்கிறேன். இது ஏற்கனவே மீடியால பல சர்ச்சைகள் நடந்திருக்குது. என்னோட விருப்பத்தை நான் கேட்டிருக்கிறேன், அதுக்காக நான் காத்திருந்திருக்கிறேன். விண்ணப்பிச்சு 2 வருஷம் கழிச்சுதான் எனக்கு கொடுத்துருக்காங்க. வேற யாருக்கு என்ன விருப்பமோ அதை அவங்க செஞ்சுக்கிறாங்க. சுதந்திரம்னா உண்மையிலே இங்க வந்துதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே விதமா பாக்குற மாதிரி இல்ல. தனி நபருக்கு என்ன தேவையோ அது இங்க கட்டாயம் அந்த மாதிரி தான் நடக்குது. அப்படி இல்லன்னா இவ்வளவு தூரத்துக்கு இங்க நம்ம இவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்க முடியாது. சரி, ஓகே. அண்ணா, அவரு பாலகுரு. வர முடியாதுன்னு சொல்லலைங்க. அவங்களை வந்து அடிபட்டதுன்னு சொன்னாங்க, அதை பத்தி கேட்டுக்கிட்டாங்க. என்னால இங்க இருந்து என்ன உதவி பண்ண முடியுமோ அதை அங்க பண்ணாங்க. நான் தொடர்ந்து உங்களோட அம்மா இங்க வந்து கூப்பிட்ட போது கூட நீங்க
எங்க அம்மா அப்பா இங்க வந்தப்ப கூட அவங்கள பார்த்து நல்லபடி தான் பேசினேன். வீட்டுக்கு கூப்பிட்டப்ப நான் வரலன்னு சொல்லியிருந்தேன் ஒழிய அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு நான் எந்த சனத்திலையும் நான் சொல்லவே இல்லைங்க. உங்களுக்கு இங்க ஈசால என்ன பிடிச்சது? இந்த இருக்கிற இடம், இவங்க செய்யற சமுதாயத்துக்கு செய்யற நலப்பணிகள், ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க, மரக்கன்றுகள் நடுறாங்க தமிழ்நாடு முழுவதுமா, கிராமப்புற மக்களோட வளர்ச்சிக்கு பாடுபடுறாங்க, இது எல்லாமே எனக்கு இங்க பிடிச்சிருக்குங்க.